ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மூஸ் கிச்சன். நம்ம சேனலில் போட்டிருக்க 30 டேஸ் தோசை சேலஞ்சோட இன்னைக்கு 18வது நாள். இது வரைக்கும் நான் போட்ட வெரைட்டி தோசையில் நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன தோசை பார்க்க போகிறேன்னா, பச்சை பயிறு தோசை தான். இதுக்கு வந்து நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சை பயிருக்கு 1/4 கப் அரிசி எடுத்துக்கோங்க, எந்த அரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 6-8 மணி நேரம் நல்லா ஊறணும். காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், தேவையான உப்பு போட்டு நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்ச மாவு இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா தோசை மாவு மாதிரி. இப்போ வந்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் தோசை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிறு வந்து ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த தோசையை அடிக்கடி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.